பாலிவுட் நடிகை ஐஸ்வர்யா ராய் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இணையத்தில் வைரலாக பரவுது. உலக அழகியான ஐஸ்வர்யா ராய் பாலிவுட்டோட முன்னணி நடிகைகள்ல ஒருத்தராக திகழ்ந்தவங்க. இவங்க அமிதாப் பச்சன் மகன் அபிஷேக் பச்சனை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதிகமாக திரைப்படங்கள்ல நடிக்கல. ஆனா சமீபத்தில் இவங்க நடிச்சு வெளியான ஏ தில் ஹே முஷ்கில் அப்படிங்கிற திரைப்படம் பெரிய அளவுல ஹிட் ஆகியிருக்கு. மேலும் இந்த படத்துல ரன்பீர் கபூரோட ஐஸ்வர்யா ராய் நெருக்கமாக நடிச்சது அமிதாப் பச்சனோட குடும்பத்துக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில ஐஸ்வர்யா ராய் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சதாகவும் மருத்துவமனையில அனுமதிச்சு சிகிச்சை அளிச்சதுக்கு அப்புறம் தான் நலமோட இருக்கிறதாகவும் இணையத்துல செய்தி ஒண்ணு பரவச்சு. ஆனா அந்த நேரத்துல அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராய் பச்சனும் பாலிவுட்டோட ஃபேமஸ் காஸ்டியூம் டிசைனரான மணிஷ் மல்கோத்ரா அப்படிங்கிறவரோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு இருந்திருக்காங்க. இது குறித்து கருத்து தெரிவிச்சிருந்த மணிஷ் மல்கோத்ரா என்னோட இருந்துட்டு இப்போதான் இருவரும் வீட்டுக்கு போறாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து அபிஷேக் அமிதாப் ஐஸ்வர்யா ராய் கிட்ட கேட்டபோது கடும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது போல எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்னு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. செய்தி பரப்பினவங்க யார் அப்படின்னு விசாரணை மேற்கொண்டதுல பாகிஸ்தானை சேர்ந்த இணையதளம் ஒண்ணு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அமிதாப் பச்சனோட குடும்பத்துக்கு கலங்கம் உண்டாக்கும் வகையில இது போன்ற செயலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இதே போல சில மாதங்களுக்கு முன்னால கேத்ரின் கைஃப், அமிதாப் பச்சன், பாடகி லதா மங்கேஷ்கர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், திலீப் குமார், ஹனி சிங் இவங்க எல்லாம் தற்கொலைக்கு முயன்றதாகவும் பாகிஸ்தான் இணையதளம் செய்தி வெளியிட்டதும் குறிப்பிடத்தக்கது. மலைக்கள்ளன் பேர் வச்சுக்கோங்க. ஆமா தலைவரே, உங்க படம் பாத்துக்கிட்டு இருந்தான், பாத்துக்கிட்டு இருக்கும்போது பிறந்த மலைக்கள்ளன் பார்க்கும்போது, அதனால உங்க வாயால பேர் வைக்கிற வரையும் அவனை மலைக்கள்ளன்னே கூப்பிடணும் வச்சிருந்தோம் அப்படின்னாலாம். எம்ஜிஆர் முதல் நாள் போனவரை வண்டியை நிப்பாட்டிட்டு மலைக்கள்ளன் வர அவன் அவன் ஜென்ம சாவலி அடைஞ்சிட்டானா. நேர என்டி ராமாராவுக்கு ஒரு போனு, சொல்லுங்க என்னன்னே பேசவே இல்லை ரொம்ப நாளா. அந்த முதலமைச்சர் என்டி ராமாராவ் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் தானே கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, இல்லை எனக்கு ஒரு மெடிக்கல் சீட் வேணும். ஏனே இதுக்கு என்ன நீங்க போன் பண்றீங்க, யாருக்கு? என் பிள்ளைக்கு தான் அப்படின்னா. மலைக்கள்ளன் அப்பா விண்ணுக்கு போய் முட்டிட்டானா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜப்பானிய டாக்டர் மிஸ்டர் டாக்டர் கான்கிறவர் தான் வந்து எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டாரு. பார்த்துக்கும் போது எம்ஜிஆர் உடம்பு முடியாமல் இருக்காரு. கதவை திறந்து வர்றான் டாக்டர் கானுடைய ஐசைடு மலைக்கள்ளன் டாக்டரா எம்ஜிஆருக்கு வைத்தியம் பார்த்தான். கதை தெரிஞ்ச உங்களுக்கே ஒன்னே கால் நிமிஷம் பொறுக்க முடியலையே, பிள்ளைய தாண்டுவாளா தாண்ட மாட்டாளா தாண்டுவாளா தாண்ட மாட்டாளா துடிக்கிறியே. அப்ப படம் கதை தெரியாம வந்தேன், எவ்வளவு துடிப்பான். இவ்வளவு பெரிய மாமனிதனுக்கு பக்கத்துல இருந்ததுனாலதான் ஒருவேளை சாந்து வந்து வெற்றி அடையவே தெரியல. ஆனா பார்த்திபன்கிற ஒருத்தர் அந்த செடியை பிடிங்கி தள்ளி நட்டு இருக்காரு. அந்த செடி பிரமாதமா வளர்ந்து வந்துறேன்.